ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கியூனிடேட்டட் தமிழில் வந்து கத்தாரில் உள்ள ஒரு ஃபீஃபா வேர்ல்டு கப் ஸ்டேடியத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது கத்தாரில் மொத்தமாக 8 ஸ்டேடியம் இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப்புக்காக கட்டியிருக்காங்க. அதில் ஒன்று தான் 974 சொல்கிற ஒரு ஸ்டேடியம். இப்போ எல்லாராலும் பிரபலமாக பேசப்பட்டுருக்கிற ஒரு ஸ்டேடியம் தான் இது. இந்த ஸ்டேடியம் வந்து தோஹாவில் கோர்னிஸ் கடற்கரை ஓரம், அதாவது கத்தாரில் பழைய ஹாபருக்கு பக்கத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி கத்தாரில் டயல் கோட் நம்பரும் 974 தான் இருக்குது. அதால் தான் இந்த ஸ்டேடியம் வந்து 974 கெண்டெய்னரை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டேடியம் வந்து கெண்டெய்னரால் கலர் கெண்டெய்னரால் உருவாக்கப்பட்டாலும் வெளி தோற்றம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கத்தாரில் இருக்கிற ஃபீஃபா வேர்ல்டு கப் ஸ்டேடியத்திலே இந்த ஸ்டேடியம் தான் அவ்வளோ அழகான ஒரு தோற்றத்தை கொண்டதுன்னு சொல்லலாம். இந்த ஸ்டேடியம் வெளியே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி உள்ளேயும் வந்து நம்ம உள்ளுக்கு நடந்து போகிற வழியில் ரெட் அண்ட் பிளாக்கில் வச்சிருக்காங்க. உள்ளுக்கு வந்து நம்ம இருக்கிற அந்த சீட்டெல்லாம் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு சரியாக கடலை பார்க்குற மாதிரியே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸ்டேடியம். வெளியே இருக்கிற மாதிரியே உள்ளுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் ஸ்டேடியத்திலே ஏசி இல்லாத ஸ்டேடியம்னு சொன்னால் இந்த ஸ்டேடியம் தான் என்று சொன்னால், அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று வந்து இந்த ஸ்டேடியம் வந்து ஒரு டெம்பரரி ஸ்டேடியம். இன்னொரு காரணம் வந்து ஃபீஃபா வேர்ல்டு கப் வந்து குளிர்காலத்தில் ஆரம்பிக்கிறதால ஏசியில் அவசியம் இல்லை. இந்த சூடு காலத்தில் இந்த ஸ்டேடியம் இருக்குமாக இருந்தால் இந்த ஸ்டேடியத்துக்கு வந்து ஏசி பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்டேடியம் வந்து டெம்பரரி ஸ்டேடியம், கலட்டி வேறொரு நாட்டுக்கு டொனேஷன் பண்ண இருக்கிறதால இந்த ஸ்டேடியத்துக்கு ஏசிக்குரிய வேலையில் செய்யலை. செஞ்சிருந்தால் அவ்வளவும் வந்து வேஸ்ட்டாக போகும். இந்த ஸ்டேடியத்தை வந்து கலட்டி ஃபுல்லாக கலட்டி இதுக்குரிய பாகங்கள் எடுத்து வேறொரு நாட்டில் ஃபிட் பண்ணலாம். பட் ஏசிக்குரிய வேலை செஞ்சுருந்தால் அந்த காசு அவ்வளவுமே வேஸ்ட்டாக இருக்கும். வேர்ல்ட் கப் வரலாற்றிலே வித்தியாசமாக கட்டப்பட்ட ஒரு ஸ்டேடியம் சொன்னால் அது இந்த கத்தாரில் இருக்குது இந்த 974 ஸ்டேடியம் தான். பொதுவாக வந்து ஸ்டேடியம் ஒன்று கட்டினா அது வந்து பழசாகி உடையும் வரைக்கும் அந்த ஸ்டேடியம் இருக்கும். பட் இந்த ஸ்டேடியம் கட்டி சரியாக ஒரு வருஷத்தால் இந்த ஸ்டேடியத்தை கலட்ட போகிறாங்க. கலட்டி வேறொரு நாட்டுக்கு டொனேஷன் செய்ய போகிறாங்க. இந்த ஸ்டேடியம் வந்து 2021 நவம்பர் 20ஆம் தேதி ஓப்பன் செய்யப்பட்டு 2022 டிசம்பர் 5ஆம் தேதி இந்த ஸ்டேடியத்தை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வருஷ காலப்பகுதிக்கு தான் இந்த ஸ்டேடியம் வந்து ரன்னிங்கில் இருந்திருக்கு. இந்த ஸ்டேடியத்தில் மொத்தமாக வந்து 13 மேட்ச் தான் இதுவரைக்கும் நடந்திருக்கு. அராப் கப் மூலமாக தான் இந்த ஸ்டேடியம் ஓப்பன் ஆகிக்கு. அந்த டைமில் நமக்கு இந்த ஸ்டேடியத்துக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடச்சிக்கு. கத்தாரில் இருக்கிறாக்கள் நீங்களும் வந்து இந்த ஸ்டேடியத்தை கலட்டுறதுக்கு இடையில் ஃபோட்டோ வீடியோக்கள் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த ஸ்டேடியத்தை பார்க்கணும்னு சொன்னால் உருகுவைக்கு போனால் தான் பார்க்க முடியும். கத்தாரில் இப்போ வேர்ல்ட் கப் முடிஞ்சது பிறகு 2026 இன்னும் ஒரு நாட்டில் நடக்கும். 2030 உருகுவையில் வேர்ல்ட் கப் நடக்க இருக்குது. அதாவது 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடக்கும். 2030 நடக்கிற வேர்ல்ட் கப்புக்கு தான் உருகுவைக்கு இந்த ஸ்டேடியத்தை டொனேட் பண்ணுறதாக கத்தார் ஒஃபீஷியல் நியூஸில் அறிவிச்சிருக்காங்க. வேர்ல்ட் கப் வரலாற்றிலே கலட்டி போட்டுற ஒரு ஸ்டேடியம்னு சொன்னால் இதுதான் முதலாவது ஸ்டேடியம். இந்த 974 ஸ்டேடியத்தில் கெப்பாசிட்டி வந்து 40,000 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பட் போலாண்ட் அர்ஜென்டினா மேட்ச் நடந்த டைமில் 44,000 சொச்சம் பேர் வந்து இந்த ஸ்டேடியத்துக்கு மேட்ச் பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ 45,000 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஸ்டேடியம் தான் இந்த 974 ஸ்டேடியம். இதுக்கு பிறகு நாம் இந்த ஸ்டேடியத்தை பார்க்கணும்னு சொன்னால் உருகுவைக்கு போனால் தான் 2030 இந்த ஸ்டேடியத்தை பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் வீடியோவில் ஃபோட்டோவில் தான் நம்ம பார்க்க வேண்டி வரும். கத்தாரில் இருக்கிற ஆக்கள் டைம் கிடைக்கிற டைமில் இந்த ஸ்டேடியத்துக்கு வந்து ஃபோட்டோ வீடியோக்கள் எடுத்து வச்சிங்க. டிசம்பர் 5 இந்த ஸ்டேடியத்தை கலட்டுற வேலைகள் ஆரம்பமாக சொல்லப்பட்டிருக்கு. பட் அது இந்த மாதம் 16ஆம் தேதி பெரிய ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்கிறதுக்கு இருக்குது. இந்த 974 ஸ்டேடியத்தில் 50 நாடுகள் ஒன்று சேர்ந்து 150 பிராண்ட்ஸ் ஐட்டம்ஸ் ஷோ உண்டு. அடுத்தது பெரிய ஒரு மியூசிக்கல் ஷோ, கல்ச்சரல் ப்ரோக்ராம், இப்படி நிறைய ப்ரோக்ராம்கள் இந்த ஈவெண்ட் மூலமாக நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ 16ஆம் தேதிக்கு பிறகு இந்த ஸ்டேடியத்தை கலட்டுற வேலையை ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளே டைம் கிடச்சா தோஹாவில் இருக்கிற ஆக்கள் இந்த ஸ்டேடியத்தை வந்து பார்த்துட்டு இப்போ யார் வேண்டாலும் ஸ்டேடியம் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போகலாம். இப்போ நிறைய பேர் இங்கே வராங்க, வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் நம்ம இந்த ஸ்டேடியத்தை பார்க்குறது கிடைக்காது. இப்போ பொதுவாக வந்து கத்தாரில் இருக்கிற ஆக்கள் நினச்சிருப்பீங்க இந்த வேர்ல்டு கப் நமக்கு பார்க்க கிடைக்காட்டியும் பிரச்சனை இல்லை. லோக்கல் மேட்ச் நடக்கிற டைமில் டிக்கெட் வந்து 10 ரூபா 15 தான் இருக்கும். அந்த டைமில் இந்த ஸ்டேடியத்துக்கு போய் பார்ப்போம்னு நினச்சிருந்துருப்பீங்க. பட் அதுவும் வந்து இந்த மாதத்தோட வந்தால் தான், இல்லைன்னு சொன்னால் இந்த மாதத்துக்கு போய் உங்களுக்கு பார்க்கறது கிடைக்காது. இனிமேல் இங்கே மேட்ச் நடக்க போகிறது இல்லை, இருக்கிற குறுகிய காலத்தில் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டேடியத்தை நீங்கள் பார்த்துட்டு போகலாம். சரி வாங்க இந்த ஸ்டேடியத்தை பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஸ்டேடியத்தில் வாசலில் பாருங்கள், ஸ்டேடியம் 974 போர்டு வச்சுருக்கு. அதேமாரி இங்கே அதில் வலது பக்கத்தில் ஒவ்வொரு நாட்டு கொடிகளையும் போல் மாதிரி செஞ்சு வச்சுருக்கு. இதை பார்த்துட்டு அடுத்த சைட்டுக்கு போய் அப்படி ஸ்டேடியத்துக்கு டைம் போய் பார்ப்போம். இந்த ஸ்டேடியம் எதுக்கு ப்ரோ இருக்காதுன்னு தெரிஞ்சுட்டு எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறது மாதிரி போல் மாதிரி செஞ்சு
ஒவ்வொரு நாட்டு கொடியையும் அதில் கலர் பண்ணி வச்சிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. பிரேசில், சரி அப்படியே சுற்றிட்டு மேலே தொங்கல் வரைக்கும் போகுது. நம்ம இதோட முடிச்சு அடுத்த சைட்டையும் பார்த்துட்டு ஸ்டேடியம் முன்னுக்கு போய் பார்ப்போம். இதான அந்த அழகான 974 ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியத்தை நிறைய பேர் போட்டோ வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, இங்கே உள்ளுக்கு வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. பட் நமக்கு இந்த ஸ்டேடியத்தை உள்ளுக்கு போய் பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிக்கு. எப்படின்னா, போன வருஷம் இதே டைம், போன வருஷம் அரப் கப் மூலமாக தான் இந்த ஸ்டேடியம் வந்து ஓப்பன் ஆகப்பட்டிருக்கு. அந்த டைமில் ஒரு மேட்ச் பார்க்குறதுக்கு நமக்கு கிடச்சிக்கு, உள்ளே போய் பார்த்தோம். இந்த ஸ்டேடியத்தில் வாசல்லே பாருங்கள், வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு கண்டெய்னர் ஒன்று வச்சு, அதில் 974 எழுதியிருக்கு. முழுக்க முழுக்க கண்டெய்னரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டேடியம் தான் இது. இங்கே அதை வின்னிங் ட்ராஃபி வச்சுருக்கு. இதுதான் ஃபீஃபா வின்னிங் ட்ராஃபி. இதை பற்றி நிறைய வதந்திகள் பரவிட்டுருக்கு. பட் இந்த வின்னிங் ட்ராஃபி வந்து டிசைன் பண்ணப்பட்ட காலம் வந்து ஃபீஃபா ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே டிசைன் தான். எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு உலகத்தை ரெண்டு பேர் தாங்கி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. கத்தாரில் இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்காக மொத்தமாக 8 ஸ்டேடியம் கட்டப்பட்டிருக்கு. அதில் வந்து மிகவும் அழகான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு ஸ்டேடியம் டிசைன் அந்த 974 ஸ்டேடியத்தை சொல்லலாம். இந்த ஸ்டேடியத்தை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில், இந்த ஸ்டேடியம் ஓப்பன் ஆகின டைமில். எவ்வளோ ஒரு அழகான ஸ்டேடியம்னு பாருங்க, இதுக்கு முன்னுக்கு வந்து இருந்து ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். மற்ற ஸ்டேடியங்கள்லாம் விட இந்த ஸ்டேடியம் வந்து அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதால ஃபோட்டோஷூட்டுக்கெல்லாம் வந்து வேறு லெவலாக இருக்கும். வெளியே இருக்கிற மாதிரியே உள்ளுக்கும் அவ்வளோ அழகான ஒரு ஸ்டேடியம் தான் இது. இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஸ்டேடியத்தை உருவாக்கிட்டு வெறும் 13 மேட்ச் நடந்ததுக்கு பிறகு அந்த ஸ்டேடியத்தை கலாட்டி வேறு ஒரு நாட்டுக்கு கொடுக்குறேன்டா, யோசிச்சு பாருங்கள். சாதாரண ஒரு விஷயம் இல்லை, அதுவும் டொனேஷனாக கொடுக்குறாங்க. நம்ம வேலைக்கு போகும்போது வரும்போதும் இந்த ரோட்டால் தான் போவோம் வருவோம், இந்த ஸ்டேடியத்துக்கு சைட்டால் இருக்கிற ரோட்டால். ஸோ அடிக்கடி இந்த ஸ்டேடியத்தை பார்த்துட்டு போகிறனாம இந்த ஸ்டேடியம் வந்து இங்கே இல்லாமல் போகப்போகுதுன்ற நினைக்கக்குள்ள கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அழகான ஒரு ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியத்தை வச்சே இதுக்கு பின்னுக்கு 974 ஒரு அழகான ஒரு பீச் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் அந்த பீச் இருக்கும், ஸ்டேடியம் இங்கே இருக்காது. இதை பார்த்து பழகின நமக்கு இந்த இடத்துல பெரிய ஒரு எம்டி இடத்தோட பார்க்கக்குள்ள ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் இந்த ஃபீஃபாவில் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாக்கெல்லாம் இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு வேதனையாக தான் இருக்கும் இந்த ஸ்டேடியத்தை இங்கேருந்து கலட்டிட்டு போகிறது. கடைசியாக இந்த ஸ்டேடியத்துக்கு முன்னுக்கு இருந்து நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கிற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்றை கொடுங்க.